தொடர்ந்து நம்முடைய இரட்சகரை குறித்து நாம் தியானம் பண்ணிட்டு வரோம். தியானம் இனிமையாக இருக்கா? இரட்சகரை பற்றி யோசிக்க யோசிக்க தியானிக்க தியானிக்க நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார், அவரை பற்றி பேச பேச உண்மையாக இனிமையாக இருக்கு இல்லையா? என் உள்ளமெல்லாம் தேவ அன்பினால் நிரம்பி இருக்கிறத என்னால் உணர முடிகிறது. நாம் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானித்து கொண்டு வரும் பொழுது ரொம்ப முக்கியமாக அவர் ஊழியம் செய்த பகுதியும் நமக்கு தியானத்துக்குரியது தான். அவர் எங்கே தம்முடைய ஊழியத்தை துவக்கினார், எந்த மக்கள் எந்த பகுதி மக்கள் அவருடைய இருதயத்தை இழுத்து கொண்டார்கள், யாருக்கு போய் அவர் தேவ ராஜ்யத்தை குறித்து முதலாவது பிரசங்கிக்க நினைத்தார். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். அவர் தேவனுடைய குமாரன், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கு இல்லையா? காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். அவர் தேவ சித்தத்தின்படி இந்த பூமிக்கு வந்த தேவனுடைய குமாரன். அப்போ அவருடைய அந்த கடமையை அவர் ஆரம்பிக்கும் பொழுது, அந்த வேலையை ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது எந்த பகுதி அவரை இழுத்து கொண்டது? ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் தான் சொல்லப்போனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் தேவ ஆலயம் இருந்துச்சு. ஆண்டவரோடு கூட வாழ்ந்ததான அவருடைய சகோதரர்கள் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர்கள் ஒரு முறை அவரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் யோவான் சுவிசேஷம் வாசிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, பிரபலமாக இருக்கிற விரும்புகிற எவனும் எருசலேமுக்குத்தான் போகிறான், ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தான் போகிறாங்க. இன்றைக்கு கூட பாருங்களேன், நிறைய மினிஸ்ட்ரிஸ் பாருங்கள், நிறைய ஊழியங்கள் பாருங்கள் பட்டணங்களில் தான் இருக்கும். கிராமங்கள் வந்து நாங்கள்லாம் கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறோம். 5 கிராமத்துக்கு ஒன்றா கூட ஒரு சபை கிடையாதுங்க எங்கள் ஊர்லெல்லாம். எங்கள் ஊரில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்குது, ஆனால் எல்லா கிராமங்கள்லேயும் சபை கிடையாது, எல்லா தெருக்களில் சபை கிடையாது. ஆனால் சென்னை போன்ற பட்டணத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், எவ்ரி ஸ்ட்ரீட் ஹேஸ் எ சர்ச். அது ஒன்றும் தவறில்லை, அது நல்லது தான். ஆனால் கிராமங்களையும் நம்ம பார்க்கணுமே. சரி, எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய சிட்டியில் ஊழியம் செய்ய எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். எருசலேமுக்கு அல்லது அந்த யூதேயா பகுதியில் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை. எருசலேம் மகாராஜாவினுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது, அது அவருடைய நகரம். அங்கத்தான் தேவனுடைய ஆலயம் இருந்துச்சு. தேவனுடைய ஆலயம் என்பது அவருடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது, அப்படித்தானே? நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க, தேவனுடைய ஆலயம் எருசலேமில் இருந்துச்சு, அது தேவனுடைய வீடுன்னு அழைக்கப்படுது. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை எங்கே ஆரம்பித்தார் தெரியுமா? அது ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரவேல் தேசத்தின் வடபகுதி அப்படின்னு அழைக்கப்படுகிற ஆல்மோஸ்ட் புறஜாதி ஜனங்கள் அதிகமாக வாழ்ந்த கலிலேயாவில் தான் அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அதை குறித்து ரொம்ப ஆச்சரியமாக ஒரு காரியத்தை மத்தேயு எழுதுகிறாரு, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த தியானம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஊழியக்காரங்களுக்கும் சரி மற்ற விசுவாச தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த தியானம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். அவர் ஊழியத்தின் துவக்கமே அங்கே தான் ஆரம்பிக்குது. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே, கவனிக்கிறீங்களா? புறஜாதியாருடைய கலிலேயாவிலேனா அதிகமான மற்ற ஜனங்கள் வாழ்ந்ததான அந்த இஸ்ரவேல் மக்கள் அல்லாத ஜனங்கள் அதிகமாக வாழக்கூடியதான அந்த கலிலேயாவிலே
இருளிலிருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுதான் வைட்டல் பாயிண்ட், இதுதான் இதற்கு மையம், இந்த தியானத்துக்கு மையம். இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. மரண இருளின் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப நீங்கள் கோடிட்டு கொள்ளணும். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதை குறித்து ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறார். நான் சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் முழுவதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா புத்தகத்திலும் நீங்கள் அவரை பார்க்க முடியும். சரியா, இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், ஏற்கனவே அவர் யாருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரா, எங்கே அவருடைய ஊழியம் ஆரம்பமாகுது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் மத்தியில், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தேவை உள்ளவர்களுக்கு, தாகத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு. ஏன்னா நீங்கள் பாருங்கள், அதிகமாக ஆண்டவரோடு கூட எதிர்த்து நின்றவர்கள் யார் அப்படின்னா, அந்த யூதேயாவை சேர்ந்தவங்க தான். அந்த எருசலேம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சுற்றிலும் உள்ள அந்த மத தலைவர்கள், தங்களுக்கு எல்லாம் தெரியும், தங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு தேவையில்லை, தங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தேவையில்லை, நாங்கள் எல்லா விதத்திலும் பூரணமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு யார் நினைச்சாங்களோ அவங்க தான் அவருக்கு எதிர்த்து நின்றாங்க. கவனிச்சுட்டு வரீங்களா, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஜெருசலேம். ஆனால் அங்குள்ள மக்கள் தேவை உள்ளவர்களாக இல்லை, தாகத்தோடு கூட இல்லை. பைபிளில் ரொம்ப அழகப்பட்டிருக்கோம், பசித்தோரை தேவன் நன்மையால் திருப்தியாக்குகிறார், ஐஸ்வர்யவான்களை வெறுமையாக அனுப்பி விடுகிறார். எங்களுக்கு எதுவும் வேண்டாங்க, ரட்சிப்பு அதெல்லாம் நாங்கள் நீதிமான்க, எங்களுக்கு ரட்சிப்பெல்லாம் அவசியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க போகிறதில்லை. யார் தேவையோடு கூட இருக்கிறார்களோ, யார் தாகத்தோடு கூட இருக்கிறாங்க, இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் கப்பர்நகூமுக்கு வந்ததற்கு காரணம், அல்லது கலிலேயாவிலே தன்னுடைய ஊழியத்தை முதலாவது ஆரம்பித்ததற்கு காரணம், அங்கிருந்த ஜனங்கள் இருளிலே இருந்தார்கள், மரண இருளின் திசையிலே இருந்தார்கள், மிகவும் கட்டப்பட்டிருந்தார்கள், மிகவும் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தார்கள், தாகத்தோடு கூட இருந்தார்கள். அவங்களுக்கு விடுதலை வேணும், அவங்க வாழ்க்கையில் அற்புதம் தேவையாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு இரட்சகர் அவசியம் தேவைப்பட்டார், அவங்களுக்கு விடுதலை தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கர்த்தர் இந்த கப்பர்நகூமில் இருந்த பொழுது நடந்த அற்புதங்கள்லாம் நீங்கள் பைபிள் படிக்கும்போது படித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். அங்கே தான் அவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது வீட்டின் ஓட்டை கூட பிரித்து ஒரு திமிர்வாதக்காரனை நாலு பேர் உள்ளே இறக்குனாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த தாகத்தை பாருங்கள், கவனிக்கிறீங்களா, அந்த தாகத்தை பாருங்கள். அங்கே தான் ஒரு குஷ்டரோகி ஓடி வந்து முழங்கால் படிட்டு அவரை பார்த்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். தாகத்தோடு கூட காத்திருந்தார்கள் இருளிலே இருந்த ஜனங்கள், இருளிலே இருந்த ஜனங்கள். யாருக்கு எல்லா தேவையும் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பாருங்கள், பொதுவாக இந்த சுவிசேஷத்தை சரியாக காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. யார் உடைந்த உள்ளத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவரிடத்தில் ஓடி வருகிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் தாவீது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார்கள் அந்த சங்கீதம் 51, கர்த்தர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார், தள்ளிவிட மாட்டார். ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, இன்றைக்கும் யூதர்கள் அதிகமாக ரட்சிக்கப்படலை. அதை குறித்து அந்த நாட்கள்லேயே பவுல் வருத்தப்படுறார் இல்லையா. யூதர்கள் வந்து
தங்களை இன்றைக்கும் ஆபிரகாமின் பிள்ளைகள் நினைக்கிறாங்க. அவங்க வேற ஒரு மேசியா தான் வரப்போறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆத்தும ரட்சிப்பு அவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் இஸ்ரவேல் நாட்டுக்கு ரெண்டு முறை போயிருக்கிறேன். அங்கே அதிகமாக ஆண்டவர் இயேசுவை யூதர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் அர்த்தம் என்ன? அவர் தாவீதின் சந்ததியில் வந்தார். தேவன் உலகத்தை உண்டாக்கினவர், உலக இரட்சகர். ஆபிரகாமுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே தாவீதின் சந்ததியில் வந்தார். ஆனால் அவர்களோ, மாம்சத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகளோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நம்மை பாருங்களேன், ஆண்டவர் இந்தியாவுக்கு வரல, ஆனால் உலகத்தின் ஒரு மூலையில் இருக்கிற நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? கிராமங்களுக்கு போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. சரியான மின் வசதி இருக்காது. இப்போவாது கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். தெருக்கள் கிடையாது, சரியாக நடந்து கூட போக முடியாது. பூச்சி, பாம்பு, தேள். எத்தனையோ முறை நான் தேள் அடிச்சிருக்கிறேன். எத்தனையோ தேள் என்னை கொட்ட வந்திருக்கிறது. இருளான இடம், சரியான வெளிச்சம் இருக்காது, சரியான ரோடு இருக்காது, பஸ் வசதி கிடையாது மக்களுக்கு. மக்கள் டவுனுக்கு வரணும்னா, சீர்காழி டவுனுக்கு வரணும்னா, சிதம்பரம் டவுனுக்கு வரணும்னா ரொம்ப தூரம், பஸ் வசதி கிடையாது. ஒரு பஸ்ஸை விட்டாங்கன்னா பல மணி நேரம் காத்திருக்கணும். குடிசைகள். ஆனால் அங்கே எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இது ஏன்? நீங்கள் அந்த ட்ரைபல் ஏரியாவுக்கு போய் பாருங்கள். ஒரிசா, பீகார், நான் ஒரிசா கூட போயிருக்கிறேன். ரொம்ப குக்கிராமங்கள், ஆதிவாசிகள்னு சொல்லுவாங்க. இருள் தான், இருள். ஒரு முறை ஒரு ஒரிசாவில் ஒரு வீட்டில் போய் சாப்பிடும் பொழுது, அவங்க ஒரு சின்ன வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன குட்டை, தண்ணி நிற்கிற இடம், சின்ன குட்டை. அவங்க குளிப்பது, அவங்களை சுத்தம் செய்து கொள்வது எல்லாமே அந்த குட்டை தான். அந்த தண்ணியில் தான் சமைக்கவும் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்க சமைச்சதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம். அவங்க முகத்தில் மகாபிரிய வெளிச்சத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. சரியான வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் இல்லாமல் இருக்கலாம், பட் காட் இஸ் வித் தெம். தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆண்டவர் எருசலேமில் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அது தேவ சித்தம். தீர்க்கதரிசியினால் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. God is with the poor people. ஏழை எளிய மக்களை தேவன் அதிகமாக நேசிக்கிறதை நான் என்னுடைய இந்த ஊழியத்தின் பாதையில் பார்த்துருக்கிறேன். பல நகரங்களில் பெரிய பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்ஸில் நடக்காத அற்புதங்கள் கிராமங்களில் சாதாரணமாக ஏழைகள் வீடுகளுக்குள்ளே நடக்கிறத நான் பார்த்துருக்குறேங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்பு ரொம்ப சுகவீனமாக ஒரு அம்மா வந்திருந்தாங்க கிராமத்துக்கு, நம்ம மாதான கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. சரியான ஜுரம், காய்ச்சல், கூணு, முதுக தூக்க முடியல. வானத்தை கூட அவங்களால் பார்க்கவே முடியாது, ஃபுல் கூணு.
இப்படியே தான் இப்படி பார்க்குறாங்க. நான் பார்த்தா அவங்களுக்கு ஒரே இருமல், தொடர்ந்து இருமல். அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்த மற்றவங்களாம் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறத நான் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், அவங்களுக்கு உதவி கொஞ்சம் பணம் கொடுத்து, அம்மா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, உங்களை இருமிக்கிட்டு இருக்கிறீங்க, நம்மளுடைய சட்டம் வேற சொல்லுது கூட்டமாக நம்ம எங்கேயோ உட்காரக்கூடாதுன்னு சொல்லி, அதனால் இப்போ போங்கம்மா, நீங்கள் அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு, என் தேவனை நான் நம்புகிறேங்க, அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேங்க, நீங்கள் யாருங்க என்ன போ சொல்கிறதுக்கு, இப்படியே கேட்டாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, நான் விட்டுட்டேன் அவங்கள. அடுத்த நாள் அதிகாலையில் நாங்கள் தேவனை ஆராதித்த போது அவங்களும் அந்த ஆராதனையில் வந்து உட்காந்துருந்தாங்க. காலைல 5 மணி இருக்கும், நல்லா கர்த்தரை ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கர்த்தருடைய வல்லம் அவங்க மேலே இறங்குச்சு, தேவனுடைய வல்லம் அவங்க மேலே இறங்குச்சு. பாருங்க, ஒரு சன பொழுதில் அந்த கூண் நிமிந்துச்சு, நேராக நின்று கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. நிமிந்து நின்று அவங்க ஓடுறத குதிக்கிறத பார்த்தபோது என் கண்களை என்னால் நம்ப முடியலைங்க. காய்ச்சல் போச்சு, இருமல் போச்சு. அவங்கள கூப்பிட்டு, அம்மா என்னம்மா இப்படி இருக்கீங்கன்னு உடனே அழுது கையை ரெண்டையும் தூக்கி அல்லேலுயான்னு குதிச்சாங்க. பாருங்க, ஏழைகளின் பலன் தேவன், ஒடுக்கப்படுகிற எளியவர்களுக்கு திடன் தேவன். அல்லேலுயா, விசுவாசிக்கிறீங்களா? யார் ஒடுக்கப்பட்டாலும் சரி, அங்கே தேவன் இருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்கிறார் தேவன், மறந்துடக்கூடாதுங்க. ஊழியத்தின் ஆரம்பமே அதை நமக்கு எடுத்து காட்டுது. பாருங்க, அதே போல தான் பவுல் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது பவுலை பார்த்து பேதுருவும் யோவானை கொடுத்த அட்வைஸ் என்ன தெரியுமா? எப்பா நீ அப்போஸ்தலன்டா, கர்த்தர் உன்னை இந்த மேன்மையான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், உண்மைதான், ஆனால் ஏழைங்களை மறந்துடாதப்பா, தரித்திரரை மறந்துடாதப்பா. கலாத்தியர் எடுத்து படித்து பாருங்க, அங்கே அவர் கன்ஃபஸ் பண்ணுறார், கேபாவும் யோவானும் எனக்கு வலதுகரம் கொடுத்து என்ன சொல்கிறாங்க, தரித்திரரை மறந்துடாதப்பா, ஏழைகளை மறந்துடாதப்பா, ஒடுக்கப்பட்ட மக்களை மறந்துடாதப்பா, கைவிடப்பட்ட மக்களை மறந்துடாதப்பா. அதுக்கு பவுல் சொல்கிறார், இப்படி செய்வதற்கு நான் ஏற்கனவே மனமுள்ளவனாக இருந்தேன். நான் ஏற்கனவே அப்படி ஒரு டிசிஷனை வச்சிருந்தேன் உண்மை. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான காரியங்க, நம்ம ரொம்ப தியானிக்கணும். யார் ஒடுக்கப்படுறாங்களோ, யாருக்கு தேவைகள் இருக்கிறதோ, அங்கே தேவன் வருகிறார். ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு காட். யார் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சம்பூர்ணமாக இருக்கேன், எனக்கு ரட்சிப்புன்றதே அவசியம் இல்லை, நான் நீதிமான், நான் ஒரு நீதி உள்ளவன், என்கிட்ட பாவம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஆண்டவர் இயேசுவினால் ஒரு பலனையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவையுள்ள இடத்துக்கு தேவன் வருகிறார். ஆச்சரியமான காரியங்க இது. அதே போல் பாருங்கள், அவர் செலக்ட் பண்ணதான சீஷர்கள் 12 பேரில் நமக்கு விவரம் தெரிஞ்சு 4 பேர் மீனவர்கள் தான், கலிலேயாவை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு சரியாக பேசக்கூட வராது, ரொம்ப கலக்கியலாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இலக்கணம், பேச்சு நட, சுத்தமான மொழியில் பேசுகிறதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தேவனுடைய வசனத்தை பேசின பொழுது கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்களாம், எப்பா இவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது யார், இவங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது யார், இவங்க கல்லாதவங்களாச்சு, இவங்க படிப்பறியாது இல்லாதவங்களாச்சு, தே ஹவன் ஸ்டடீட், அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது, அவங்களால எப்படி இந்த மாதிரி பேச முடியுதுன்னு சீஷர்கள் பேசின பொழுது, குறிப்பாக பேதுரு யோவான் பேசின பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. காடுடைய செலெக்ஷன் பாருங்களேன், செலெக்ஷனை பாருங்க. அதை குறித்து அந்த 1 கொரிந்தியரில் ரொம்ப அழகாக பவுல் சொல்லியிருப்பார். அதை நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. நான் திரும்ப உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். என் இருதயத்தை அதிகமாக அசைத்ததான ஒரு வேத வசனம். கர்த்தருடைய அழைப்பை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:26 பாருங்கள். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள்,
மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. ஞானிகளை பார்த்து கர்த்தர் அழைக்கலை. வல்லவர்கள் அநேகர் இல்லை. இவன் பெரிய வல்லவன்ப்பா, இவனால் எல்லாம் செய்ய முடியும். நோ, நெவர். பிரபுக்கள் அநேகர் இல்லை. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பிரின்ஸ் அநேகர் இல்லை. ஏமா, ஏன் சொல்கிறாரு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஹல்லேலூயா, க்ளோரி பி டு காட். ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த இடத்தையும் பாருங்கள். அவரால் செலக்ட் பண்ணப்பட்ட ஊழியர்களையும் பாருங்கள். ஞானிகள் அநேகர் இல்லை, பலவான்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். எங்கள் வீட்டில் ஞானத்தில் ரொம்ப குறைவுள்ளவன் யாருன்னா என்ன தான் சொல்ல முடியும். எங்கள் அப்பா, என் கூட பிறந்தவங்கெல்லாம் ரொம்ப ஞானம் உள்ளவங்க, அதிக ஞானம் உள்ளவங்க. இந்த பேக்குன்னு தெரியுமா நம்ம ஊரில், சரியான பேக்கு பாய்வேன் அப்படின்னா நான் தான். ஆனால் இப்படிப்பட்ட என்னை தேவன் நேசித்து தம்முடைய ஊழியத்துக்கு என்று அழைத்தார். இதை விட ஒரு பெரிய மேன்மை என்ன இருக்க முடியும்? ஐயா, இதை உங்க கூட பேசுறேன்னா, தேவைகள் உள்ள இடத்திலே தேவன் இருக்கிறார். ஒன்றுமே இல்லாதவைகளை தம்முடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துகிறார். எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்னைக்கு நினைக்கிறேனோ அன்னைக்கு என் தேவனை நான் பார்க்க முடியாது. நான் முற்றும் தேறிவிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். இந்த காரியம்லாம் ரொம்ப ஆழமாக தியானிக்கணுங்க. பேதுருவாகட்டும், யோவானாகட்டும், அல்லது அந்திரேயாவாகட்டும், யோவானுடைய சகோதரன் யாக்கோபு ஆகட்டும், அவங்கெல்லாம் மிகவும் பலவீனமானவர்கள், மிகவும் பலவீனமானவர்கள், ஞானத்திலே மிகவும் குறைவுள்ளவர்கள். ஆனால் கர்த்தர் அந்த பாத்திரங்களை தெரிந்து கொண்டார். தாவீது அவங்க குடும்பத்திலேயே சின்ன பையன், கர்த்தர் தெரிந்து கொண்டார். பைபிளில் போட்டிருக்கு, கரவலாடுகளின் பின்னாலே சுற்றி கொண்டிருந்ததான தாவீதை தம்முடைய தாசனாக அழைத்து இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். மரியாள் ஒன்றுமில்லாத அவங்க சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸே கிடையாது. ஒரு ஏழை பெண் இல்லையா யோசேப்பு. ஆனால் அவங்கள தேவன் தெரிந்து கொண்டார். எங்க அரண்மனையை தெரிந்து கொள்ளலைங்க அவர் பிறக்கும் பொழுது. முன்னணியிலே அவரை கிடத்தியிருந்தார்கள்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக தேவன் பணக்காரங்களை வெறுக்கிறார்ன்றது இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் யார் இடத்துல தேவை இருக்கிறதோ, யார் அவரை தேடுகிறார்களோ, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்காதான்ட்டு அவளோடு தாகத்தோடு கூட தேடுகிறவர்களுக்கு தான் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதான் அதனுடைய அர்த்தம். படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே தாகம் இருக்கணும். அதான் தாவீதை பாருங்கள், அவருடைய வார்த்தைகள்லாம் சில சமயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, வறண்டதும், இந்த பூமியை பற்றி, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்தில் என் ஆத்துமா உம்மில்தான் தாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
என் தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மைத்தான் தேடுகிறேன். Glory be to God. Hallelujah, hallelujah. நம்ம தேவைகள் இருக்கும் பொழுது தேவனை தேடுறோம். அநேக நேரம் பாருங்க, நம்முடைய தேவையெல்லாம் பூர்த்தியான பின்பும் அதே தேடல் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமாங்கிறது ஒரு பெரிய டவுட். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்கங்க, 10 பேரும் சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க. அதில் 9 பேர் திரும்ப வந்து நன்றி சொல்லணும்னு கூட இல்லை, அந்த மனசில் தோணலை. பிகாஸ் அவங்களுக்கு விடுதலை கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஒரே ஒருவன் வந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவைகள் உள்ள இடத்துக்கு தேவன் வருகிறார். உயர்ந்தவர்களே அல்ல, தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிறவர்களே அல்ல, தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அதனால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பும் கூட தேவனை தேடணும். எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஏன்னா அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் இஃப் யூ ஆர் சேவ் தென் எட்டர்னலி சேவ்டு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீங்கள் தேவனை தேட வேண்டியதில்லை, நீங்கள் ஜெபிக்க வேண்டியதில்லை, நீங்கள் உங்கள் ரட்சிப்புக்காக போராட வேண்டியதில்லை, அப்படி சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அமெரிக்காலேருந்து இந்தியா முழுசும் இப்போ நான் வந்துக்கிட்டே இருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிற வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அவர் சொல்கிறாரு, தீமோத்தேயுவே, நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். தாவீது சொல்கிறார் சாலமோனுக்கு, என் மகனாகிய தாவீதே, நீ அவரை விட்டுவிட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவார். தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும், தாகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது நிறைவேறிச்சின்னு மத்தேயு சொல்றார். கர்த்தர் தேவை உள்ளவர்களை தேடி சென்றார். யாருக்கு விடுதலை வேண்டும்? அதான் பிணியாளிக்கு வைத்தியன் தேவைன்னு சொன்னது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? பிணியாளிக்கு வைத்தியன் வேணும். யார் நொறுங்கி போய் கிடக்கிறாங்களோ அவங்கள தேடி கர்த்தர் வருகிறார். தம்மை ஆவலோடு கூட தேடுகிறவர்கள், தாகமுள்ளவர்களுக்கு அவர் தண்ணீரை கொடுக்கிறார். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னா கூட அந்த தாகம் தான் வேணும். தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னா தாகத்தோடு கூட கேட்கணும். தாகமுள்ளவனுக்கு அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். க்ளோரி பீ டு காட். புரிஞ்சுக்கிட்டே வரீங்களா? அவருடைய செலெக்ஷன் பாருங்கள். அந்த கப்பர்நகும், அந்த கலிலேயா, அதை சுற்றித்தான் அதிகமாக கர்த்தருடைய ஊழியம் நடந்தது. அங்கே இருக்கிற ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு அவர் விடுதலையை கொடுத்தார். அங்கே தான் மறித்த அந்த வாலிபனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார் இல்லையா? அந்த விதவையினுடைய மகன், அது அந்த நாயினூரில் அந்த அம்மா கேட்கக்கூட இல்லை என் பிள்ளையை எழுப்பி கொடுங்கன்னு. அது ரொம்ப ஆச்சரியமான சம்பவங்க. அவங்க என் பிள்ளையை எழுப்பி கொடுங்கன்னு கேட்கல, ஆனால் அவங்க விட்ட கண்ணீர் பாருங்கள், ஆண்டவர் இயேசுவின் உள்ளத்தை அசைத்தது. அவங்க ஆண்டவர் சொல்கிறாங்க, ஸ்திரீயே, பெண்ணை அழாதே, முதல்ல நிப்பாட்டுமாவும் அழுகைய, டு நாட் வீப், அழாத முதலாவது. அந்த கண்ணீர் ஆண்டவருடைய உள்ளத்தை உடைச்சிச்சுங்க. அந்தமா கேட்காமையே அந்த வாலிபனை, அந்த விதவையின் மகனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா. க்ளோரி பீ டு காட், க்ளோரி பீ டு காட். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனை அவர் தேடி போய் சுகமாக்கினார். இன்னும் நிறைய காரியங்களை நம்ம தியானிக்க முடியும். இதை இன்றைய தியானமே, கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை, தேவகுமாரன் தம்முடைய ஊழியத்தை கலிலேயாவில் குறிப்பாக அந்த கப்பர்நகூமிலிருந்து ஆரம்பித்ததற்கு காரணம் மத்தேயு சொல்கிறாரு, இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. தேவை உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்தார், அவர்களை சுகமாக்கினார். அவருடைய அற்புதங்களில் நிறைய அற்புதங்கள் கப்பர்நகூமில் தான் செய்யப்பட்டதுன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஜனங்கள் என்னவோ மனம் திரும்பாமலே போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் சொல்கிறாங்க, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே. ஏன் வானபரியந்தம் உயர்த்தப்பட்டிருந்தது?
அங்கத்தான் கர்த்தர் இருந்தார், அங்கத்தான் வாசம் பண்ணினார், அங்கத்தான் அற்புதங்களை நடப்பித்தார், அங்கத்தான் ஜனங்களை சந்தித்தார், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு.